Be elegant. Kobe. Always be a man. இந்திய கிரிக்கெட் அணியின் ரன் மெஷின் என்று அழைக்கப்படுபவர் விராட் கோலி. 2008 ஆண்டு இலங்கைக்கு எதிரான போட்டியில் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டருக்கு அறிமுகமானவர் விராட் கோலி. டிராவிட், லக்ஷ்மணன், கங்குலி, சச்சின் போன்ற பெரிய வீரர்களின் கெரியர் முடியும் தருவாயில் அணிக்கு வந்த விராட் கோலி தொடக்கம் முதலே சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். தனது அற்புதமான பேட்டிங் திறமையால் அதிவேகமாக 9,000 ரன்களை பெற்ற வீரர் என்ற சாதனையை படைத்தார் விராட் கோலி. ரன்கள் அடிப்பது தனது சாதனைக்காக விளையாடுவது என்று இல்லாமல் அணிக்காக விளையாடும் தன்மை கொண்டவர். இவரது அபாரமான பேட்டிங்கால் பல போட்டிகளில் இந்திய அணி வெற்றி பெற்றது. தோனிக்கு பிறகு இந்திய அணியின் முழுநேர கேப்டன் பொறுப்புக்கு வந்தார் விராட் கோலி. ஆஸ்திரேலியாவின் டெஸ்ட் தொடரை வென்றது, இந்திய டெஸ்ட் அணியை நம்பர் 1 இடத்திற்கு கொண்டு சென்றது என கேப்டன்சியிலும் கலக்கினார். கேப்டன்சியிலும் பேட்டிங்கிலும் கலக்கி வந்த கோலிக்கு சமீப காலமாக நேரம் சரியில்லாமல் இருக்கிறது போல. 2019 நடந்த 50 ஓவர் உலகக்கோப்பை தொடரில் அரையிறுதியில் தோல்வி, உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் இறுதிப் போட்டியில் தோல்வி, தற்போது நடந்து முடிந்த 20 ஓவர் உலகக்கோப்பையில் லீக் சுற்றோடு வெளியேற்றம் என்று கேப்டனாக தொடர்ந்து சறுக்கிக் கொண்டிருக்கிறார். இவை அனைத்திற்கும் மேலாக செஞ்சுரி மன்னனாக விளங்கும் கோலி செஞ்சுரி அடித்து 2 ஆண்டுகள் ஆகிறது. 2019 பங்களாதேஷிற்கு எதிரான போட்டியில் தனது 70வது செஞ்சுரியை பதிவு செய்த விராட் கோலி அதன் பிறகு 50 போட்டிகள் ஆடிய பிறகும் செஞ்சுரி அடிக்காமல் இருப்பது அவரது ரசிகர்களை வருத்தத்தில் ஆழ்த்தியுள்ளது. இந்த 50 போட்டிகளில் 20 முறைக்கும் மேல் 50 ரன்களை கடந்தும் அவற்றை செஞ்சுரியாக மாற்ற முடியாதது அவருக்கே ஏமாற்றமாகத்தான் இருக்கும். 2014 இங்கிலாந்து தொடருக்கு பிறகு இதுதான் விராட் கோலிக்கு பெரிய தலைவலியை ஏற்படுத்தியுள்ளது. எதையும் எளிதில் விட்டுக் கொடுக்காமல் தொடர்ந்து போராடும் விராட் கோலி இந்த சறுக்கல்களையும் சமாளித்து மீண்டு வருவார் என்பதே ரசிகர்களின் எண்ணமாக உள்ளது. சந்தோஷ், நியூஸ் 7 தமிழ்.